திமுகவின் தேர்தல் அறிக்கை. திமுகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதில் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. மாநிலத்திற்கு சுயாட்சி அதிகாரம் அளிக்கப்படும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். ஆளுநருக்கு அதிக அதிகாரம் வழங்கும் 361 பிரிவு நீக்கப்படும். உச்சநீதிமன்றத்தின் கிளை சென்னையில் அமைக்கப்படும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும். மத்திய அரசு பணிகளுக்கு மாநில மொழிகளில் தேர்வு நடைபெறும். மத்திய அரசு தேர்வுகளில் தமிழ் பயன்படுத்தப்படும். அனைத்து மாநிலங்களின் வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி ஒதுக்கப்படும். இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். ரயில்வே துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை. புதிய கல்விக் கொள்கை ரத்து. நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். நாடு முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்கப்படும். முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுவிற்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். தொழிலாளர் நல சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். வங்கிகளில் விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும். குடியுரிமை திருத்த சட்டம் 2019 ரத்து செய்யப்படும். மத்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். GST சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும். தொகுதி மறு சீரமைப்பில் தமிழ்நாட்டின் முக்கியத்துவம் குறையாமல் பார்த்துக் கொள்ளப்படும். வேளாண் விலை பொருட்களுக்கு மொத்த உற்பத்தியில் 50% சேர்த்து விலை நிர்ணயிக்கப்படும். இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். விமான கட்டணம் முறைப்படுத்தப்படும். LPG கேஸ் சிலிண்டர் விலை ₹500, பெட்ரோல் விலை ₹75, டீசல் விலை ₹65 குறைக்கப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படாது. தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் வேலை நாட்கள் 100 லிருந்து 150 உயர்த்தப்படும். ஊதியம் ₹400 உயர்த்தப்படும். மத்திய அரசு உயர் கல்வி நிறுவனங்களான IIT, IIM போன்றவை தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும். பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் விரோத சட்டங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் உள்ளிட்ட அம்சங்களை திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.